மக்களை வணக்கம். நான் உங்கள் விஎஸ்கே. ஒரு வழியா இல்லம்மா பின்னாடி பின்னாடி பைக் இருக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு அப்படியே பேசிட்டே பின்னாடி போயிட்டேன். யார் வண்டியில் மிஸ் மோட்டை அடிக்கோ அவனோட வண்டி தான். அவங்க வண்டிக்கு வந்து பாக்கலாம் போட சொல்லியிருந்தாங்க. மேட்டாக்ல ஒரு லைட்டு, அதோட வீடியோ வரும், ரெடி பண்ணியாச்சு. அது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டூல்லாம் எதுவும் கிடையாது, இருக்கிறத வச்சு தான் அப்படியே படம் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அது எப்பயும் எடிட் பண்ணி ஒரு வேளை ரெடி பண்ணிட்டேன், அடுத்த பிளாக் அதான் வரும். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. பிளாகில் பார்த்தீங்கன்னா நான் மிஸ் மோட்டோ அடிக்டோட வேலை செஞ்சது, அந்த மிஸ் மோட்டோ அடிக்டோட பைக்கு, ரெண்டு பேர் பைக்குமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது அடுத்த பிளாகில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வண்டிக்கு மாத்திரம் சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ என்ன தான் மாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயரு கண்டிப்பாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்ட டயர் வந்துருச்சு. 4 நாள் ஆச்சு டயர் ஆர்டர் போட்டு, கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டியதாச்சுங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட்டு, செலவு பண்ணலாமா வேணாமா, செலவு பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா நம்மகிட்ட இப்போ ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ தார் இருக்கிறதால தாரில் போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்புறம் யோசித்தேன், சரி பைக்கர் சும்மா ஊரெல்லாம் சொல்லிவிட்டு கொய்யால் பைக் எடுத்துகிட்டு போகாமல் சும்மா கார்லேயே சுற்றிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி, இந்த மான்சூன் ரைடு நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பைக்கில் போன மட்டும்தான் முடியும். ஸோ அதனால தான் நம்ம ரைடிங் ஜாக்கெட்லேருந்து எல்லாமே பக்காவாக சூப்பராக எடுத்து வச்சாச்சு. அதோடய பேக்கிங் வீடியோலாம் நாளைக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு டயர் போட போகிறோம். பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு, நம்ம யோகி பக்கா தொடச்சி கிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டான். ஸோ காற்றும் பார்த்தீங்கன்னா அடித்தாச்சு, நீங்கள் காட்டணும் பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க அந்த எமர்ஜென்சி மோட்டரை வச்சு காற்றுலாம் அடித்தாச்சு. வண்டி கொஞ்சம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, லாஸ்ட் ரைடு போயிட்டு வந்து அப்படியே விட்டோம், வண்டி கழுவே இல்லை. எப்போவுமே ரைடு போயிட்டு வந்தோன்னா வீட்டுக்கு வந்து பக்காவை தொடச்சி கிச்சு க்ளீன் பண்ணி வைப்பேன். பட் இப்போல்லாம் அப்படியே சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகிடுச்சு. சோம்பேறித்தனம்னு சொல்கிறதா இல்லைன்னா வேறு ரொம்ப டைட்டாகிடுச்சு, அதனால் சரியாக கண்டுக்காக முட்டமான்னு தெரியல. ஸோ காரை நம்ம தாரும் தொடக்கணும், இதையும் தொடக்கணும், இடையில யாராவது வண்டி விட்டால் அதையும் தொடக்கணும். இந்த பாருங்க இந்த வண்டி டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு வேலை செம்ம டைட்டாக இருந்துகிட்டே இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியல. ஸோ இப்போ கொண்டு போயிட்டு நம்ம வண்டியை வாட்டர் வாஷும் பண்ண போகிறோம், அதே டைமில் டயரும் மாற்ற போகிறோம். டயர் இப்போ இருக்கிற கண்டிஷன் பாருங்கள், இந்த பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் காற்று அடிச்சிருக்கு. என்னென்னா டயரோட கண்டிஷன் போயிடுச்சு. சூப்பர் பைக் டயரை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், பட் ஆனால் இதை நம்பிலாம் நம்மளால் ஓட்ட முடியாது. இதுக்குன்னு கிலோமீட்டர் இருக்குது, இவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓட்டணும், அதுதான் சேஃபு. ஏன்னா இவ்வளோ வெயிட்டு வண்டி 249 கிலோ வெயிட்டு, அதை தாங்கிட்டு போகணும். ஃப்ரண்டில் இன்ஜின் இருக்குது, லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா அப்புறம் ராமா கோயிந்தாலும் எங்கே கீழே வந்து வரும்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒன்று பைக் ஒழுங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல டயர் போட்டு ஓட்ட கற்றுக்கணும், அப்படி இல்லையா அந்த வண்டி வச்சு வேடிக்கை பார்க்குறது எந்த தப்புமே கிடையாது. சரி நம்ம வண்டிக்கு டயர் மாற்ற போகிறோம். சூட் போய்ட்டு செயினில் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ரிம் நம்ம அலாய் கழட்டுறப்ப அப்படியே சுத்தமாக அலாயெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிவிடும். அதுக்கு போக செயின் லூபு நம்மக்கிட்ட லக்ஷ்மி லூப் அவங்க கொடுத்தாங்களே அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே என்னென்ன பண்ணுவோம் பக்காவாக பண்ணிவிட்டு, ஃப்ரண்ட்டில் லைட்டிங்லாம் எக்ஸ்ட்ரா லைட்லாம் இருக்குல்ல அந்த லைட்டு பண்ணுவோம். என்ன ஒரே ஒரு குறை, செம்ம கடுப்பாகிற விஷயம் என்னென்னா இதுதான். ஸோ வைசர் வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன், நானும் 4-5 முறை சொல்லிட்டேன், வைசர் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க, பட் இன்னும் என் கைக்கு கிடைக்கல. நானும் பசங்கள்கிட்டலாம் சொல்லி அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க போகிறப்போ அங்கே யார் இருக்கிறதில்ல, பார்க்க முடியல, பேச முடியல, அதனால் வைசர் கிடைக்கல. நம்ம ஸ்டீஃபன்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், தம்பி கொஞ்சம் முடிஞ்சால் அந்த கொஞ்சம் கொண்டு வந்து கொடுறான்னு, அவனும் ட்ரை பண்ணுறான்றான் பட் இன்னும் வைசர் கிடைக்கல. இப்போ இந்த டைமில் நல்ல மழை இருக்கிறப்போ அந்த வைசர் இருந்துச்சுன்னா நம்ம மேலே கொஞ்சம் மழை தண்ணி மேலே படாமல் இருக்கும், அதுக்காக தான் பார்க்குறேன். இப்போ வைசர் வந்தால் கூட ஸ்க்ரூ இல்லை எங்கே இருக்குன்னு தெரில. சரி ஓகே, நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், நம்மளுக்கு பொருள் வந்துடும் கண்டிப்பாக, எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம வேலையை பார்ப்போம். இந்த எக்ஸாஸ்ட் கிட்டலாம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக பக்காவாக தொடச்சி வச்சு க்ளீனாக வச்சுருந்தோம், இப்போ பாருங்கள் கலரே மாறிடுச்சு. இந்த குட்டி லைட் இருக்குது, அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு லைட் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபாக்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தண்ணி போயிட்டு இது கண்டமாயிடுச்சு. ஸோ இந்த லைட்டு பக்காவாக இருக்குது, நம்ம இதுக்காக ஒரு செட்டு வாங்கி வச்சுருக்கோம், முடிஞ்சால் இது எடுத்துகிட்டு ஒரு செட்டு போட்டுருவோம் ஃபாக் லம்பு வேறு மாற்றும். ஏன்னா கண்டிப்பாக இந்த ரைடுக்கு நம்மளுக்கு ஃபாக் லம்பு ரொம்ப 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 அவசியம். ரைடுக்கு போகிறப்போ ரொம்ப நாள் கசிக்கிட்டு ஒரு 1000+ கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுனு, கொஞ்சம் பக்காவாக சூப்பராக ப்ராப்பராக பண்ணிடுவோம். ஸோ டயர் மாற்றிட்டு வந்துடுவோம், அடுத்து இருக்கிற வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். போமா, இந்த எடிட் பண்ணுறது தாங்க பெரிய பிரச்சனையே. ஒரு எடிட்டர், நல்ல எடிட்டர் இருந்தால் சம்பளம் கொடுக்க ரெடி, நீங்கள் பாட்டு எடிட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோ வீடியோஸ், அவ்வளோ கண்டென்ட் ரெடியாக இருக்குது, பட் என்ன பண்ணுறது, நம்மளால் வேலையும் செஞ்சுட்டு இதுவும் செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடிட் பண்ண உட்காந்துட்டுனா கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் மறந்துடுறோம், வேலைக்குள்ளே போயிட்டுன்னா இந்த எடிட்டிங்னா என்னென்னு தெரியாதுன்ற அளவுக்கு மறந்து போய்டுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணுறது, ஒரு யூடியூபராகவும் ஒரு டெக்னீஷியனாகவும் ஒரு கார் கேரேஜுக்கு ஓனராகவும் இருந்து பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. இருந்தாலும் அந்த டாஸ்கெல்லாம் போட்டு உருட்டி பரட்டி அடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். சரி நிறைய பேசிட்டோம், நம்ம டயர் மாற்ற போவோம், கிளம்பலாங்களா? வண்டி எடுத்துக்கிட்டு
வெள்ளச்சி வா போகலாம், அது வராது, நம்ம ஓட்டினா தான் வரும். போகலாமா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம், போயிட்டு டயர் மாற்றிடுவோம். எப்போ இப்போ சரியான டைம்? ஐயோப்பா, வண்டியிலேருந்து தூசியெல்லாம் கண்ணில் பிறகுதுப்பா. ஓகே, இப்போ மணிண்ணா 4:30 ஆயிடுச்சா? 4:00 டைம், 4:00 ஆயிடுச்சு. இப்போ போய் டயர் மாற்றினா, நம்ம கொரியரில் ஆர்டர் போட்டோம், வந்துருச்சு. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும், நம்ம ஆர்டர் போட்ட சைஸு டயர் தான் வந்திருக்கா, என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக டயர்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருவோம், அதில் ஒன்றும் குழப்பம் இருக்காது. கொண்டு போய் மாத்திர இடம் தான், இப்போ புது இடத்துக்கு போகிறோம். எப்பவுமே ஒரு இடத்துக்கு போவோம், அவர் கொஞ்சம் சரியாக வரல, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாரு. அதனால் இந்த வாட்டி டயர் மாத்திர இடத்த வேறு மாதிரி இடத்துக்கு மாற்றிட்டோம். நம்ம எப்படி இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா அவருக்கும் தெரியும், என்ன ஜி நான் என்ன சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு கேட்பார். நம்ம ஒரு விஷயம் ஒருத்தருக்காக செஞ்சு கொடுத்தா நமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், செய்யாமலே செஞ்ச மாதிரி காட்டினா அது எவ்வளோ பேர் கஷ்டம். நமக்கே சில பேர் அல்வாலாம் கொடுக்குறாங்க, நம்ம அல்வா ஜாங்கிரி எல்லாத்தையும் பார்த்தவங்களாச்சு, நம்மளுக்கே அல்வா கொடுத்தா எப்படி? அதனால் இந்த வாட்டி டயர் கொரியர் போட சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து டேரெக்டாக கொரியர் போட்டாங்க. ஸோ ஒரு டீலர்கிட்ட வந்து நம்ம கைக்கு, டீலர்கிட்ட வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் வர கொஞ்சம் லைட்டாக கேட்டிருந்தோம், நம்மளுக்கு பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. இப்போ டயர் ஃபிட்மெண்ட் மட்டும் நம்மளே பண்ணணும் போயிட்டு, அதுக்கு புது இடம், அவங்க போனால் தான் தெரியும் டயர் எந்த அளவுக்கு ஃபிட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா தெரியும். நம்ம அங்கே போயிட்டு டயர் கடைக்கு போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ முதல்ல கேரேஜுக்கு போயிடுவோம். நம்ம வண்டி நம்ம கேரேஜுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ டயர் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்திருக்கு. நம்ம வண்டி டயரோட சைஸ் என்னென்னு காட்டுறேன், ஏன்னா அதே சைஸ் அங்கே வந்திருக்கான்னு பார்க்கணும்ல. அப்போ நீங்கள் செய்கிறப்ப எல்லா வச்சுட்டு ஒரே மாதிரி கரெக்டாக செய்யணும்ல. ஸோ வெடை செய்யல, எஸ்டி தான் கொடுத்துருக்கு. ஓகே, எஸ்டி சைஸ் காட்டுறேன், 180 தான் வரும். எப்போ இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும்ல, சாரி, உள்ள 180 55 ZR 17 கரெக்டாக இருக்கா? ஓகே, அதே சைஸ் தான் அங்கேயும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் 120 70 ZR 17 ஓகேவா? ஸோ ரெண்டு சைஸ் டயரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 120 70 ZR 17 MC பக்கா. ஸோ 3 இயர்ஸ் வாரண்டியோட. அதே மாதிரி ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 180 55 ZR 17 MC 73. ஓகே, ஸோ பக்காவாக ரெண்டு டயரும் ரெடி ஆகிடுச்சு. ஃபோனில் மாற்றோம், ஃபோனு போயிட்டு வண்டியில் மாற்றோம். ஸோ இதோட காஸ்ட் தான் சரியான விலை. நான் இது அடிக்கடிக்கு இது 3வது செட்டு டயர் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்தது, அதுக்கப்புறம் ஒன்று மாற்றணும் போச்சு. ஆமாம், இது 3வது செட்டு. நம்ம வண்டி வாங்கி 30,000 கிலோமீட்டரில் 3 செட்டு, 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டயர். நம்ம ஃபஸ்ட் டைமும் மாற்றுறப்போ கிட்டத்தட்ட 1800 சம்திங்கில் அதுக்கப்புறம் குயிக்காக போயிடுச்சு. அதுக்கெல்லாம் எல்லாம் ஓட்டுற ஸ்டைலால் வர்றது தான். சரி, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக ஓட்டுவோம், கரெக்டாக போமா? என்னன்னு பாக்குறீங்களா? நம்ம வெள்ளச்சிக்கு தாங்க நிறைய முறை வெள்ளச்சிக்கு குத்தி 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 காயப்படுறதை பார்த்தோன்னு மனசே வலிக்குது. சரி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இனிமே நான் உன்னை குத்த விட மாட்டேன், உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு டயர் பக்காவ வாங்கிட்டேன். இதை ஃபிட் பண்ணிட்டு என் வெள்ளச்சி கூட ஒரு 3-4 நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். வெள்ளச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட புது டயர் இருக்குது, இனிமேல் பஞ்சர் போடுற வேலையே இருக்காது. ஸோ மக்களே, நானும் என் வெள்ளத்தையும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். பாய் பாய். என்னதுப்பா கவாசிக்கு கவாசிக்கு? ஆ, நிஞ்சா கவாசிக்கா? டேய் பாடுறா, டேய் பாடா, எத்துக்கடா நானும் வேணாண்ணா தொட்ட மாட்டேன். இந்த யூனியம் முடிஞ்சு என்னடா என்னடா பைக் இது கவாசிக்கிடா? பிரேக் பூச்சினியா முருகன் அப்படியே முருகன் போறோம் அடி விடுறா. இதுக்கு மேல முருகனா நான் முருகன் வழிவிடுவோம்.
இங்க பாத்தீங்களா அந்த வெள்ளச்சியோட டயர்ல எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிருக்கு, அவ்வளோ மோசமாக ஓட்டியிருக்கும் போல வண்டியை. நீங்களும் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். வெள்ளச்சி நீ ஆசைப்பட்ட மாதிரியே புது டயர் போட்டுட்டோம், இனி ஜாலி டிராவல் தான். ஓகே, உன்னை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா மக்களே, டயர் புது டயர் போட்டாச்சு, பக்காவாக செட்டிங் டார் மாதிரி இருக்குது. நம்ம செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கூட பார்த்திங்கன்னா பக்காவாக வச்சு விட்டோம், பர்ஃபெக்ட் தான். ரெண்டு பக்கமும் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சு விட்ருக்கோம். இது எந்த பாயிண்டில் இருக்குது? 1 2, ஐயோ 2.5 மிடில் இருக்கு இல்லையா? ஆ, 2 தான் இருக்குது. இப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா 1 2, ஏ இது ஏடோ கூடமாக இருக்குப்பா. இந்த மாதிரி 1 2 3 இருக்குது, அந்த பக்கம் 1 2 இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, அந்த பக்கம் 2 இருக்குது. ஆமாம், அப்போ நான் போய் திருப்பி கரெக்ட் பண்ணும். ஐயோ இது பெரிய தொல்லையாடுமே. அப்படியா? அப்படியே பண்ணது. ஒன்று கரெக்டாக 1 2 இருக்கா, அந்த பக்கம் 3 இருக்குது. முதல்ல போய் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்ட் பண்ணும். எல்லாம் ஆமாம், அதெல்லாம் தான் பார்த்தியா, டயர் ஒரு பக்கம் அடி வாங்கியிருக்கு, கிராஸ் அடி வாங்கியிருக்கு, செயின் டைட் பண்ணி 7 வருமா டைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க பண்ணுற வேலைக்கு தான் இவ்வளோ அவசரப்படுறதா இருக்குது. நான் பெரும்பாலும் சொல்லுவேன்ல, டயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக வைக்கல, செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் சரியாக வைக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு காமிக்கிறேன். நம்ம வண்டியில் அந்த சின்ன மிஸ்டேக் இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் டயர் என்ன இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் டயரு இந்த பக்கம் எவ்வளோ தேஞ்சிருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்களா கம்மியாக தேஞ்சிருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்களா ஒரு மாதிரி தோல் உரிய மாதிரி இந்த கார்னர் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு அதான் காரணம். ஸோ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பக்காவாக வைக்கணும் எப்போவுமே. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் முக்கியமானது இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 1 2, அந்த 2க்கு அப்புறம் ஒரு 2 mm வச்சுருக்கேன், அங்கே பார்த்தா தெரியுதா இந்த பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும் வைக்கணும். ஆமாம், அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்கேன்னா 1 2 2க்கு அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது 2 mm தள்ளி வச்சுருக்கேன். ஸோ செயினு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைட்டில் இருக்குது. இப்போ நம்ம போய் செயின் லூப் பண்ணோன்னா, வாட்டர் வாஷ் பண்ணிட்டு லூப் பண்ணோன்னா இன்னும் சூப்பராகிடும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் தயவுசெய்து கரெக்டாக வச்சுருங்க, அப்போ தான் டயரு அடிக்கடிக்கு மாற்ற வேண்டிய வேலை இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டயர் மாற்றுறோம் அப்படின்னா அந்த ஏரோ மார்க் பார்க்கணும். இல்லை ஏரோ மார்க் எங்கே இருக்குது? இந்த பக்கம் இல்லை, இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் இருக்கா. இந்த ஏரோ மார்க் ரொம்ப முக்கியம், கரெக்டாக ஃப்ரண்ட்டில் எந்த பக்கம் ரொட்டேட் ஆகுதோ அதை கரெக்டாக வைக்கணும். அதேமாதிரி ஏபிஎஸ் இங்கே பாருங்கள், ஏபிஎஸ் சென்சார் பிளேட் கொடுத்துருக்காங்களா இந்த பக்கமும். அதேமாதிரி இந்த இடத்துல மட்காட்டில் பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது அதுவும் எப்போயுமே மார்க் பண்ணணும், ரொட்டேட் பண்ணி மாட்டிட்டாலும் கஷ்டம், அப்புறம் ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. நம்ம மாட்டுறப்போ நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, பட் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஓட்டுறப்போ தான் ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லிட்டே இருப்போம், நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மாட்டுறப்பவே பார்த்து கரெக்டாக பக்காவை மாட்டிட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லை. பாய் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நல்லா அக்கறையாக பக்காவாக மாட்டி குத்துறேன். பாய் தேங்க்யூ, பாய் கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டாக மாட்டி குத்துறீங்க. ஸோ கடை சின்னதாக இருந்தாலும் அவங்க செய்கிற வேலை தான் முக்கியம். எவ்வளோ பெரிய கடை, எவ்வளோ சின்ன கடை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, வேலையில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்து செய்கிறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ நம்ம வண்டிக்கு ரொம்ப அக்கறையாக பத்திரமா பக்காவாக மாட்டி முடிச்சுட்டாரு. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொன்னேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன செய்ய விடாமல் அவரே செஞ்சார்.
பரவாயில்ல, இதுதான் அக்கறை, ஒரு டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஸோ இந்த கடையோட உரிமையாளருக்கு என்னோடய மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம். மக்களே, இதோட டயர் மாற்ற மேட்ரு முடிஞ்சிச்சு, நம்ம ரைடு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களை மேலான கருத்துக்கள், ஏன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், டயர் எப்படி மாற்றணும், கழட்டணும், என்ன மாதிரியான டயர் யூஸ் பண்ணணும், ஸோ டயர் ரொட்டேட் பண்ணுறது, அதேமாதிரி ட்ரெயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு சூப்பர் பைக் யாரெல்லாம் வச்சுருந்தாலும் சரி, சும்மா என் லோயர் சிசியாக இருந்தாலும் சரி, ஹையர் சிசியாக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் டயர் மாற்றப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ்லாம் பக்கா சூப்பராக பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி ஒழுங்கிட்டே இருக்குது. லைட்டாக ஹாரனில் தண்ணி அடிச்சிட்டோம். ஹாரன் சவுண்டு மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. பரவாயில்ல, வண்டி இப்போ பல பலன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பாலிஷ்லாம் போடணும், செயின் லூப் பண்ணணும், செயின் ஒரு இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணணும். க்ளீன் மட்டும் லூப் மட்டும் பண்ணுறேன்னா இன்னும் சூப்பராகிடும். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் கிளம்ப போகிறோம். பட் இன்றைக்கி எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணணும். கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஆயில் லெவலு, பிரேக்கு, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நம்மளே செக் பண்ணிட்டேன்னா மேட்ரு ஓவர்.